Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு சாமை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பாப்போம். முதல்ல அதை தேவையான பொருட்கள் முதல்ல பாத்துடலாமா? பாருங்க, 2 கப்பு சாமை எடுத்து வச்சிருக்கேன். சாமைங்கிறது உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். பாருங்க, அரிசியை உடைச்சா குருணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அரிசியே இது சாமை அரிசியே, இது குருணை கிடையாது. சாமை 2 கப்புன்னா 1/4 கப்பு பாசிப்பருப்பு, அப்புறம் 1/2 கப்பு நெய், 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில். அதாவது நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் தான், ரீஃபைண்ட் ஆயிலோ கோல்டு வின்னரோ எதுவாக இருந்தாலும் இது 1/4 கப்பு. அப்புறம் கொஞ்சோண்டு வாசனைக்கு பெருங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு 1 இத்தனை எடுத்துட்டுருக்கேன். சரியா, முதல்ல இதுக்கெல்லாம் என்ன தேவையான அளவு உப்பு. பாருங்க, உப்பு முதல்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கோமோனா இந்த பாசிப்பருப்பை இதில் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் ரொம்ப வாசனையெல்லாம் வர வேண்டாம், கொஞ்சோண்டு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு பாருங்க, இதை வந்து இதை லேசாக சூடு வர்ற மாதிரி வறுத்தா போகும். கை சூடு இருந்தால் போதும், வாசனையெல்லாம் வர வேண்டாம். நம்ம சக்கரை பொங்கலுக்கு வாசனை வரும்படியே வறுப்போம், அந்த மாதிரி வேண்டாம். இதை வந்து சும்மா கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு கை பொறுக்கிற சூட்டில் வறுத்தா போதும். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு தான் உங்களுக்கு வாசனை வரணும், இதுக்கு வாசனை வந்தால் நல்லா இருக்காது. பாருங்க, கை பொறுக்கிற சூடு, பாரு சூடு வந்துவிட்டு கையில் இந்த அளவு இருந்தால் போகிறோம். இதை நம்ம இந்த பவுலில் கொட்டின்னுடலாம். இப்போ நம்ம இந்த கப்பால் 2 கப்பு ரைஸ் எடுத்துட்டுருக்கோமோனா அதே கப்பு தான் இந்த அளவு. எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி வந்து, இப்போ 2 கப்பு அரிசி, அப்புறம் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 2 1/4 கப்பு இருக்குது. 1 2 2 1/4 கப்புக்கு 8 கப்பு தண்ணி இதில் விடணும். இதே அளவு எந்த நீங்கள் அளவு எடுத்துனாலும் சரி. இப்போது கொஞ்சமாக இதில் பாருங்க, குக்கர் வச்சு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிப்போம் அடியில். அதுக்கப்புறமா இந்த 8 கப்பு தண்ணி நான் இதில் வந்து அளந்து வச்சுருக்கேன், இதை வந்து இந்த எண்ணெய் மேலே ஊற்றிடலாம். 1-5 நிமிஷம் கொதி வரட்டும் தண்ணி, பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன, இதை வந்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டாச்சு. தண்ணியே இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடியில். பாருங்க, தண்ணியே இல்லாமல் அடியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். தண்ணி கொதி வந்துவிட்டோம், இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். இதை இது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம குக்கரை மூட வேண்டாம், கொஞ்சம் 1-5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துட்டுருக்கு பாருங்க அரிசியோட. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோமோனோ இந்த ஆயில் இதையும் கொஞ்சம் இதில் 1/4 கப்பு எடுத்து வச்சுருந்தோம். முதல்ல கொஞ்சோண்டு தண்ணிக்காக போட்டோம், இப்போது மிச்சத்தையும் இந்த ஆயில் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஏன்னா ஒட்டாமல் நல்லா வருவோம். பாருங்க, கொஞ்சோண்டு வாசனைக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம் உள்ள. அப்புறமா 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டாச்சு, அதுக்கப்புறமா அந்த ரீஃபைண்ட் ஆயிலையும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ போட்டுடலாம். இப்போவே போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா சன்னம் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் குக்கரை மூடணும். ஏன்னா ஆரம்பத்திலே குக்கரை நீங்கள் மூடிட்டேன்னா அது வந்து இது ஃபுல்லாக வந்து தண்ணி வழிஞ்சுன்னு வந்துடும். அதுக்கு வண்டி 1 கொதி வந்ததுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் பொங்கல் பண்ணுறது, எந்த பொங்கல் பண்ணாலும் சரி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடணும். சன்னம் பண்ணிவிட்டு இது இப்போ மூடி வச்சுடலாம். இது கிட்டத்தட்ட இப்போ அரிசிக்கு வந்து அந்த அரிசி பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, பச்சரிசி பொங்கல், அதுக்கு வந்து நீங்கள் 3 விசிலோ இல்லை 4 விசிலோ விட்டால் போகிறோம். இதுக்கு கூடவே இன்னும் 2 விசில் விட்டுருப்போம். 6 விசில் வரட்டும், 7 விசிலே வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குக்கர் திறந்து பார்ப்போம். பாருங்க, இப்போ குக்கரை மூடி இருக்கோம், நல்லா ஸ்டீம் வந்துவிட்டு 1 நிமிஷம் விட்டுவிட்டேன் நான். அதுக்கப்புறமா வெயிட்டை போடுவோம். வெயிட்டை ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெயிட்டு போடுங்க, போட்டுட்டு 6-7 விசில் விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, குக்கர் வந்து வெயிட் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நான் வெயிட் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 6 விசில் விட்டுருக்கேன். அந்த பொங்கலாக இருந்தால் 3 போகும், 3 விசில் போகிறோம். இது வந்து 6 விசில் விட்டுருக்கேன், எதுவுமே 1 to 2 தான்.
விட்டுருக்கேன். அது கொஞ்சம் அடங்கட்டும், ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு மேட்சாக ஒரு சட்னி, அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சட்னி பார்ப்போமா. ஹோட்டல் ஸ்டைல் சட்னினா இது வந்து தேங்காய் தான் ஹைலைட்டாக இருக்கணும். இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் போட்டுடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எங்காத்துக்கு கொஞ்சம் துக்கலாக வேணுமே, நான் ரெண்டு போட்டேன் அவ்வளோதான். அப்புறம் இத்தனை ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கம்மி பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூனே வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு. இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கலாம், ரெண்டே ரெண்டு, எங்காத்துல இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், வெள்ளாரி வெங்காயத்தையே ரெண்டு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பை போட்டு சட்னியை அரைச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். குக்கர் வந்து 6 விசில் வந்தாச்சு, நல்லா பாருங்கள் சவுண்டு அடங்கியாச்சு. இப்போ வெயிட் ரிலீஸ் பண்ணுவோம், பண்ணிவிட்டு குக்கரை திறப்போம். நல்லாவே ஆறிடுத்து, எவ்வளோ கொழசலா ஒட்டாமல். அது முதல்ல நீங்கள் அந்த அரிய கொஞ்சம் அந்த சமையல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எதுக்காசரம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோன்னு கேட்டிடலாம். நம்ம வந்து ஹோட்டல்லலாம் டால்டா ஊற்றுவோம் இல்லையா, என்னத்துக்கு நம்ம டால்டா யூஸ் பண்ணணும் இல்லையா, வனஸ்பதியே வேண்டாமே. அதனால் இது சமையல் எண்ணெய்ங்கிற போது உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுடலாம். ஒரு பேன் போட்டுப்போம், கேஸ் பற்ற வச்சுட்டு. இப்போ நம்ம அது எல்லாத்துக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் பொங்கலுக்கு. இந்த நெய் எடுத்து வச்சுருக்கோமானோ 1/2 கப்பு நெய், அதில் 1/4 கப்பு ஊற்றி நோடலாம். இப்போது இதுக்கெல்லாம் நெய் தான் நல்லா ரிச்சு சமாச்சாரம் தான். ஆனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க, அடிக்கடி பண்ணணுங்கிறது இல்லை. மந்த்லி ஒன்ஸ் பண்ணினாலும் நல்லா நறுக்க இந்த மாதிரி போட்டு பண்ணினா தான் பொங்கல், இல்லாட்டி ஏனோ தானோ பண்ண பொங்கல் நல்லா இருக்காது. இது பாருங்க சட்னியும் நான் காமிச்சேனும் இல்லையோ, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு எல்லாம் காமிச்சிடணும். அது பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த சட்னி, பிரமாதமாக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். முதல்ல மிளகு போட்டுப்போம், மிளகு கொஞ்சம் வெடிக்கட்டும். பாருங்கள் பொங்கல் வந்து இந்த மிளகு வந்து பொங்கலுக்கு முதல்ல போட்டுட்டோம். இது நல்லா வெடிக்கிறது, மிளகு வெடிக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் அதாவது மிளகு வெடிக்காமல் நீங்கள் போட்டேன்னா சாப்பிட்றச்சு நசுக்கு நசுக்குன் இருக்கும், நல்லா இருக்காது. மிளகு வெடிச்சுட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும், அதோடய நம்ம கடிச்சும் சாப்பிட்டுடலாம். அது மிளகு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் முழு மிளகு வேண்டாம் பசங்க சாப்பிடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று ரெண்டாக வேணால் அஞ்சரைப்பட்டியில் போட்டு பொறிச்சு இது நல்லா பிடிச்சி வச்சு கொடுக்கும். மிக்சியில் போட்டு மிளகு கொஞ்சம் வெடிக்கிறது பார்த்தா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஜீரகம், இஞ்சி, இஞ்சியும் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த எண்ணெயில், அதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அந்த மிளகோடையே சேர்ந்து அந்த இஞ்சியும் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் அந்த பொங்கல் வாசனையாக இருக்கும். இப்போ முந்தி பருப்பு, கருவேப்பில எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம பண்ணிப்போம் பார்த்தா, எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஜோராக ஜம்முன்னு பொறிஞ்சிட்டு வர்றது. முந்திரி பருப்பும் ரோஸ்ட் ஆகிட்டு வர்றது பாருங்க. முந்திரி பருப்பு இந்த நெய்யில் நல்லா, இப்போ நம்ம எடுத்து வச்சது 1/2 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம்னா, இதில் வந்து 1/4 கப்பு நெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். அதில் 1/4 கப்பு ஆயில் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தாச்சு. இப்போ தேவைப்பட்டால் மேலே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அதை நினைச்சு நுடலாம். ஆனால் பொங்கலுக்கெல்லாம் நெய் இருந்தால் தான், தழுக்க நெய் இருந்தால் தான் பொங்கல், இல்லாட்டி நம்ம சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் இவ்வளோ எண்ணெய், நெய், இவ்வளோ முந்திரி பருப்பு, இந்த அளவுக்கு நீங்கள் இந்த நான் காட்டின அளவு நீங்கள் போட்டு பண்ணினா தான் பொங்கலாக இருக்கும். இல்லைன்னா அது சாதம் மாதிரி போயிடுத்துன்னா அது நல்லா இருக்காது, அப்புறம் உதிர உதிராகவும் ஆகிடும். நீங்கள் தண்ணியும் இதே மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க. தாளிப்பு கொடுத்தாச்சு, ஜம்முன்னு ஆயிடுத்து பொங்கல். பாருங்கள் அல்வா பதத்துக்கு வரணும். இதுவே பாருங்கள் இன்னும் போகிறல, நெய்யெல்லாம் இழுத்து கொடுத்தோம். ஸோ இன்னும் இந்த 1/4 கப்பு வச்சுருக்கோமோனா, நான் கரெக்டாக தான் அளவு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நெய் ஊற்றணும், ஏன்னா இது மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம்.
அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் இந்த விழாவுக்கு ஐயோ என்னடா இவ்வளோ சாமான் பண்ணுமே அப்படின்னு எனக்கு தோணும். சும்மா இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் சண்டே இருக்கும்போது பண்ணிட்டேங்க. ஜோராக இருக்கும் பொங்கல் பாருங்க. ஜம்முன்னா எடுத்து இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாரம்பரியமான சாமை அரிசியில் செம்மையாக ஃபேண்டாஸ்டிக் ஒரு பொங்கல். நெய் தளதளான்னு ஊற்றி ஜம்முன்னு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சட்டி அரைச்சாச்சு சாப்பிட்டேன்லாம். டேஸ்ட் வந்து ஹோட்டல் டேஸ்ட்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் இந்த பொங்கல். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பண்ணி செஞ்சு போட்டேன்லாம் தான் இந்த டேஸ்ட்டுக்கு வரும். சரியா, இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை யாராலாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.